இன்றைக்கி நம்ம தவளாடை செய்வோங்க. அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் பார்த்துடலாம் வாங்க. நான் ஒரு அரை கிலோ அளவு அரிசி எடுத்திருக்கேன். அடுத்தது வந்து ஒரு 100 கிராம் அளவு துவரம்பருப்பு. நான் வந்து இன்றைக்கி கருப்பு உளுந்து தாங்க எடுத்திருக்கேன். இது ரொம்ப உடம்புக்கு ஹெல்தி. கருப்பு உளுந்து ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன். கடலைப்பருப்பு ஒரு 50 கிராமு, பாசிப்பருப்பு ஒரு 50 கிராமு, அடுத்தது ஒரு 10 பல் பூண்டு உரித்து வச்சுருக்கேன், ஒரு 10 மிளகாய் காஞ்ச மிளகாய், 1 ஸ்பூனு ஜீரகம், 1 துண்டு இஞ்சி, 1 ஸ்பூனு பெருஞ்சீரகம். இப்போ நம்ம அரிசியை வந்து கழுவி ஊற வச்சிடலாம். அடுத்தது பருப்புங்களையும் நம்ம கழுவி அதை தனியாக ஊற வச்சிடலாங்க. வாங்க இப்போது இது நான் ஒரு 4-5 தடவை கழுவிட்டேன். நல்லா அரிசியும் அதே மாதிரி நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். தனித்தனியாக ஊற வைக்கலாம், நம்ம ஒன்றா ஊற வைக்கக்கூடாது. நான் 1 ஸ்பூனு வெந்தயம் சேர்த்துக்கிறேங்க, ஃபஸ்ட்டே சொல்ல மறந்துட்டேன். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இதெல்லாம் நம்ம இது கூடவே சேர்த்து விட்டுறோம் பாருங்கள். மிளகாய், பூண்டு, ஜீரகம் எல்லாத்தையும் நம்ம இது கூடவே சேர்த்து ஊற வச்சிடலாம். இது தனியாகவே ஊறட்டும், நம்ம இன்னும் தண்ணி பிடிச்சி இதை ஊற வச்சிடலாம். அரிசியும் அந்த பருப்பும் ஒரு 2 மணி நேரம் ஊறட்டுங்க, அதுக்கப்புறம் நம்ம ரூப்பலாம். இப்போ பாருங்கள், 2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. நம்ம தனித்தனியாக ஊற வச்சுருக்கோங்க. நம்ம ஒரே அடியாக எல்லாத்தையும் சேர்த்து ஊற வச்சு ஒரு உப்பு அரைச்சா ஒரு மாதிரி குழக்குழன்னு ஆகிடும். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம அரிசியை போட்டுடலாம். அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் 3/4 மஞ்சதுக்கப்புறம் நம்ம பருப்பெல்லாம் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம அரிசியை சேர்த்து விட்டுடலாம், போட்டு அரைச்சிடலாம் கிரைண்டரில். ஏன்னா அரிசி கொஞ்சம் நல்லா மஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் மஞ்சதுக்கப்புறம் நம்ம பருப்பெல்லாம் சேர்த்து விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மஞ்சிடுச்சு. இப்போ நம்ம அந்த பருப்பெல்லாம் போட்டுடலாங்க. போட்டு அதை கொஞ்சம் நல்லா மையிடும். கொஞ்சம் நொர நொரன்னு இருந்தால் நல்லாயிருக்குங்க. மழை மழைன்னு மைக்கிறது ரொம்ப தேவையில்லை, கொஞ்சம் நொர நொரன்னு இருக்கணும். அதனால தான் பருப்பு இப்போ போடுறேன் பாருங்கள். இந்த பதம் இருக்கணும், கொஞ்சம் ரொம்ப ஒரு லைட்டாக நொர நொரன்னு இருந்தால் நல்லாயிருக்கும். நம்ம தவளடைக்கு இந்த பதத்தில் இப்போ நம்ம மாவு வழிச்சிடலாங்க. நல்லா மஞ்சிடுச்சு, இப்போ நம்ம வழிச்சிடலாம். இப்போ இதை நம்ம அப்படியே ஒரு 2 மணி நேரம் வச்சிடலாங்க. லைட்டாக புளிச்சு வரட்டும், புளிச்சு வந்தால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. புளிக்க வைக்காமலும் அப்படியே ஊற்றலாம், புளிக்க வச்சு ஊற்றினா நல்லாயிருக்கும். ஒரு 2 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும், நம்ம அப்புறமா எடுத்து தவளை தோசை ஊற்றலாம். இங்க 2 மணி நேரம் ஆயிடு. 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க பொடியாக, அந்த வெங்காயத்தை சேர்த்து விட்டுடலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லிங்க, தேவையான அளவு உப்பு. நம்ம ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. அந்தளவுக்கு நம்ம நல்லா கரைச்சி தோசை ஊற்ற வேண்டியது தான். நல்லா ப்ரோட்டீன் சத்து உள்ளதுங்க இது. இது நம்ம அப்பப்போ செஞ்சு கொடுத்தா பிள்ளைங்களுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா பருப்பு வகை நிறைய சேர்த்துருக்கோம் இதில். நம்ம 1 ஸ்பூன் அளவு பெருங்காயம் சேர்த்துக்கலாங்க, அவ்வளோதான். இப்போ நம்ம தவளை தோசை ஊற்றிடலாம் பாருங்க. இப்போ நம்ம ஸ்டவ் பற்ற வச்சாச்சு, தோசை தவா வச்சிடலாம். தோசை தவா கொஞ்சம் நல்லா காயட்டும். தோசை எண்ணெய் தேய்ச்சி விட்டுடலாம் கல்லில். மாவு எடுத்து ஊற்றிடலாங்க தவளை தோசை. நல்லா கல் காஞ்சிருக்கணுங்க, நல்லா மெலிசாக முடிஞ்ச வரைக்கும் தேய்க்கணும். தேய்ச்சி விட்டால் தான் அந்த பருப்புங்கள்லாம் இருக்கு இல்லையா நல்லா வேகும். தேய்ச்சி விட்டுட்டு நம்ம லைட்டாக எண்ணெய் போட்டு விட்டுடலாம். பாருங்கள், இது நல்லா கொஞ்சம் மேலே வெந்து வரணும், அப்போ தான் நம்ம திருப்புறதுக்கு நல்லா வரும், இல்லைன்னா உடைஞ்சிடும். கொஞ்சம் நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும்னு விடணும். நல்லா சுத்தி இந்த மாதிரி பண்ணி விட்டுட்டு அப்புறம் இப்படி எடுத்து கம் பண்ணுங்க. சூப்பராக வந்திருக்குங்க. இப்போ நம்ம லைட்டாக பின்னாடி சைடும் எண்ணெய் போட்டு விட்டுடலாம். பாருங்க, இப்போ நல்லா வெந்து வந்துடுச்சு. நம்ம நல்லா வேக விடணும், அப்போ தான் அந்த பருப்பு எல்லாம் நல்லா வேகும். இப்போ நம்ம எடுத்துடலாம், நல்லா வெந்துடுச்சுங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க நம்ம தவளாடை.
இது இருக்கிற மாவையும் ஊற்றி எடுத்துக்கலாங்க. அடை தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்குது. சுடுறப்பவே எனக்கு செம்மையாக அந்த வாசமே சாப்பிட்ணும்னு தோணுச்சு. அவ்வளோ ஒரு வாசனைங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம டேஸ்ட்டு பண்ணி பார்த்துடலாம். இதுக்கு வந்து நம்ம தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி, மற்ற உடச்சக்கடலை சட்னி என்ன வேணால் தொட்டுக்கலாங்க. செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு. அப்படியே கூட சாப்பிட்லாம், பட் சட்னியோட சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். ஓகே, நம்ம டேஸ்ட்டு பார்த்துடலாம் வாங்க. வாவ், செம்ம சாஃப்டாக இருக்குங்க. அவ்வளோ ஒரு டேஸ்டி, அந்த மொறுமொறுப்பு, அந்த சாஃப்ட்னஸ் அவ்வளோ நல்லா இருக்குங்க. செம்மையாக வந்திருக்குங்க அடை தோசை. நீங்களும் இந்த மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். ஓகே, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சாப்பிட போகிறேன், எனக்கு ரொம்ப பசிக்குது. ஓகே, வேர்ஸ் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. பாய். அடை தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்குது. சுடுறப்பவே எனக்கு செம்மையாக அந்த வாசமே சாப்பிட்ணும்னு தோணுச்சு. அவ்வளோ ஒரு வாசனைங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம டேஸ்ட்டு பண்ணி பார்த்துடலாம். இதுக்கு வந்து நம்ம தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி, மற்ற உடச்சக்கடலை சட்னி என்ன வேணால் தொட்டுக்கலாங்க. செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு. அப்படியே கூட சாப்பிட்லாம், பட் சட்னியோட சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். ஓகே, நம்ம டேஸ்ட்டு பார்த்துடலாம் வாங்க. வாவ், செம்ம சாஃப்டாக இருக்குங்க. அந்த மொறுமொறுப்பு, அந்த சாஃப்ட்னஸ் அவ்வளோ நல்லா இருக்குங்க. செம்மையாக வந்திருக்குங்க அடை தோசை. நீங்களும் இந்த மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். ஓகே, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சாப்பிட போகிறேன், எனக்கு ரொம்ப பசிக்குது. ஓகே, வேர்ஸ் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.